வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் ஏற்கனவே மான்ஸ்டர் வருஷோட மொத்த பாகங்களையும் வளைக்கியிருப்போம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பகுதியை பாருங்க அப்பதான் கதை புரியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வெளியான நாலாவது பாகத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா காங்கு தன்னை போல இருக்க சொந்த பந்தங்களை ஆலோயரத்தில் தேடிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காட்ஜில்லா ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அணுமின் நிலையங்களையும் அணுசக்தி கொண்ட மான்ஸ்டர்களையும் கொண்டு பவரை ஏற்றிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் மொனார்க்கு என்ன பண்ணுறாங்க போன பாட்டில் வந்த ஜியா காங்க கட்டுப்படுத்தி என்ன செய்ய போறா இவங்களை எதிர்க்க போற விரோதி யாரு இந்த கேள்விகளுக்கு காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையரோட விளக்கத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் உடனே வர பெல்லைக்கோண தட்டி விட்டுருங்க எடுத்ததும் அமைதியான ஹாலோ இரத்துல அலப்புறைய கலப்பிக்கிட்டு கலவரமா மான்ஸ்டர் நாய்கள் கிட்ட சிக்காம தெரிச்சு ஓடி வருது நம்ம தலை காங்கு சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்குமான்ற கதையா மலையை தாண்டி எகிரி குதிச்சு ஓடுது பின்னாடியே வரட்டிட்டு வர மான்ஸ்டர் நாய்கள்ல ஒன்னு கீழே விழுந்தாலும் மத்த எல்லாமே தாண்டி குதிச்சு ஓடுதுங்க ஆனா காங்கு மலை ஒட்டுல மாட்டிக்கிட்டு முன்னாடி போக முடியாம திருன்னு முழிக்குது அப்போ மொத்த மான்ஸ்டர் நாய்களும் சுத்து போட்டு காங்க வெறித்தனமா வேட்டையாட நிக்குதுங்க என்னடா தலைவன் சிக்கிட்டான் போல யோசிக்கும்போது யோசிக்கும் போதுதான்

அப்புறப்டா போய் சவர் பாத்தை எடுத்துட்டு அழகா உக்காந்து மிச்சம் இருக்க ரெண்டு நாய்களை காலை உணவா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிறாப்புல ஒரு லெக் பீஸை பிச்சு கடிக்கும் போது பல்லு வழினால அவதிப்படுது காங்கு அப்போ மான்ஸ்டர் பள்ளி காங்கோட காலை உணவை எடுத்துட்டு போகுது டேய் இது என்னோட சாப்பாடுறா ஒழுங்கா கொடுத்துட்டுன்னு கியூட்டா அது கூட சண்டை போடுது காங்கு அப்போன்னு பார்த்து காங்கு மாதிரியே வேற ஒரு மிருகம் கத்துற சத்தம் கேட்டு காலை உணவு போனா பரவாயில்ல கூட்டாளி யாருன்னா கிடைப்பாங்களான்னு ஆவலா தேடி வருது ஆனா அருவிக்கு கீழே ஒரு தவளை தான் காங்கு மாதிரியே மிமிக்ரி பண்ணதை பார்த்து கடுப்பாவுது இவ்வளவு பெரிய உலகத்துல நம்ம மட்டும் தனியா இருக்கமே நினைச்சு உட்காருது இன்னொரு பக்கம் டாக்டர் ஐலின் ஹாலோயரத்தை பத்தியும் எல்லாருக்கும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கு ஹாலோயர்த்துக்கு போனதுல இருந்து போலவே வேற எதனா மிருகம் இருக்குதான்னு தேடிக்கிட்டே தான் இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அத போல வேற எந்த மிருகமும் கண்ணுக்கு தெம்படல அதே போல காங்கு ஹாலோயரத்துலயும் காட்ஜில்லா நம்ம உலகத்துல இருக்க கடல் பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால எந்த வித தகராறும் ஏற்படாது அது மட்டும் இல்லாம உலகத்தை அழிக்க வர மான்ஸ்டர்களை நம்மளால அழிக்க முடியலனாலும் இறங்கி கலவரமா சதச்சி தள்ளுதுன்னு சொல்றாங்க ஊருக்குள்ள பூந்து அட்டகாசம் பண்ணும் போது கடல்ல இருந்து கலவரமா எந்திரிச்சு வந்த மான்ஸ்டர்களின் கடவுளான காட்ஜில்லா வெறித்தனமா ஓடி போய் நண்டு மான்ஸ்டரை இழுத்து பிடிச்சி தூக்கி வீசுது அப்புறப்டா அது மேல பாஞ்சி அட்டாமிக் பிரத்தை பயன்படுத்தி அதை சதைச்சி தள்ளிட்டு கலவரமா கத்தும் போதுதான் தெரியான டைட்டில் கார்டே போடுறாங்க இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு கொலோசியமுக்கு நடுவுல போய் கப்சிப்னு படுத்திருக்க காட்சிலாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க மொனார்க்க சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம ஹாலோ என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஹாலோ எர்த்துல மான்ஸ்டர் நாய்களுக்காக செட் பண்ணி வச்ச டிராப்ல நல்ல நடுக்கம் ஏற்படுது அங்கிருந்து ஒரு போர்ட்டல் உருவாவத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதனால நம்ம உலகத்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாத மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறாங்க இத பத்தி டாக்டர் ஐலின் கிட்ட சொன்னா மான்ஸ்டர்கள் கிட்ட போய் நாம அமைதியா இருக்க சொல்லி உத்தரவிட முடியுமா விடுங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அதே சமயம் சேராமல் தனியாவே சுற்றுறா அவளுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படுற மாதிரியே காட்சிகள் தெரியுது கண்ணை மூடி கண்டமேனிக்கு கிரிக்கெட் இருக்கும் போது மிஸ் அவளை தட்டி எழுப்புறாங்க அவ கிரிக்கினதை பார்த்தா மூணு மலைப்பகுதி மாதிரி தெரியுது அவளோட செயலை பார்த்து மற்ற பசங்க எல்லாம் பதறி போறாங்க இதை பத்தி ஐலின் கிட்ட மிஸ் வத்தி வச்சதும் ஜியாதான் அவளோட இனத்திலேயே கடைசி பொண்ணு அவ கொஞ்சம் வினோதமா தான் நடந்துப்பா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க அங்க இருந்து ஜியாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது நான் காங்க பாத்தாகணும்னு கேக்குறா இப்போதைக்கு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு உன்னை நான் அப்புறமா அழைச்சிட்டு போறேன்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க ஐலின் வீட்டுல ஜியா வரைஞ்ச மூணு சிகரத்தோட அர்த்தம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அப்போ இன்னைக்கு ஹாலோ எர்த்துல ஏற்பட்ட நிலநடுக்கத்தோட அளவீடுகள் இதோட ஒத்து போறது தெரிஞ்சுக்கிறாங்க அதே சமயம் ஹாலோ எர்த்துல செட் பண்ணி வச்ச எல்லா கேமராக்களையும் இனம் புரியாத ஜந்து ஒண்ணு அழிச்சிட்டு போகுது அதை கனவுல பார்த்து பதறி போய் எந்திரிக்கிறா ஜியா அவளை சமாதானப்படுத்த வந்த ஐலின் கிட்ட நான் ஏன் மத்தவங்கள மாதிரி இருக்க மாட்டேன்னு கேக்குறா உன்னோட தனித்தன்மை தான் உன்னோட திறமைனு புரிஞ்சுக்கோனு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாங்க ஐலின் அடுத்த நாள் காட்ஜிலாவை பத்தி பல மணி நேரம் பாட்காஸ்ட்லயே பேசிக்கிட்டு இருக்க பர்னியை சந்திச்சு ஜியா கிறுக்கி வச்ச ஓவியங்களையும் நிலநடுக்கத்தால ஏற்பட்ட அளவுகோள்களையும் காட்டி இதுல உனக்கு என்ன தெரியுதுன்னு கேக்குறாங்க இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா இத பத்தி ஆராய்ச்சி பண்ணும்னா என்ன ஹாலோ எடுத்துக்கு அழைச்சிட்டு போனோம்னு கேக்குறான் பர்னி என் பொண்ணுக்காக நீ எது கேட்டாலும் செய்யற ஆனா இப்போ காட்ஜிலா நகர ஆரம்பிச்சிருச்சு நாம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்றாங்க அதுக்கே தப்போல கொலசையம்ல சுருண்டுபடுத்து தூங்கிட்டு இருந்த காட்ஜில் வருது அதே போலோயரத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் நடுவுல ஏற்பட்ட புது போர்ட்டல் வழியா காங்கு வெளியே வருது இதை எல்லாருக்கும் முன்னாடி ஜியா ஏற்கனவே காட்ஜில்லா எந்திரிச்சு போறதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஐலின் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் காட்ஜிலாவும் காங்கும் நேருக்கு நேரா சந்திச்சதுங்கன்னா என்ன பிரளயத்தை உண்டாக்கும்னே தெரியலையேன்னு புலம்பிட்டு போறாங்க ஆனா போர்ட்டல் வழியா வந்த காங்கு பல்லு வழியில அமைதியா படுத்துருது அதை கவனிச்சு உடனே காங்குக்கு உதவி ஜியா அப்புறப்டா அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து மிகப்பெரிய ட்ரோன் மூலமா ஒரு கோமாளி டாக்டர் வராங்கோட சொத்த பல்லுல கயத்தை கட்டி அதிவேகமா இழுத்து பல்ல புடிங்கிடுறான் அடுத்து இரும்பு பல்ல மாட்டி விட்டு ஐலின சந்திக்க வரான் என்ன டிராப்பர் காங்குக்கு சரியான பல்ல தான் மாட்டி விட்டியான்னு கேக்குறாங்க ஐலின் ஒரிஜினல் பல்ல விட இது ஒழுங்காவே வேலை செய்யும் நீ கவலைப்படாம இரு இன்னும் காலேஜ்ல பார்த்த மாதிரியே என் மேல நம்பிக்கை இல்லாம சுத்தி நிறையான கிண்டல் பண்றான் ட்ராப்பர் அப்போ அறமயக்கத்துல எந்திரிச்ச காங்கை பார்த்த ஜியா உன் பல்ல சரி பண்ணியாச்சு உனக்கு சீக்கிரமா சரியாகிடும் சொல்றா இவ்வளவு நாளா பாக்க வராம இப்ப வந்து என்கிட்ட பேசுறியானு கியூட்டா கோச்சுக்குது காங்கு அப்போ ஐலீன உடனே கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு இருக்கிற ஓவியமும் ஏற்கனவே ஏற்பட்ட நிலநடுக்கங்களோட அளவுகோலையும் ஒப்பிட்டு பார்த்தா ஹாலோ இடத்துல இருந்து யாரோ உதவி கேட்கற மாதிரியே தெரியுதுன்னு சொல்றாரு பர்னி அப்ரப்டா இத பத்தி மொனார்கோட உயர் அதிகாரி கிட்ட சொல்லி ஹாலோ இடத்துக்கு போக அனுமதி வாங்கிடுறாங்க ஐலின் அவங்க கிட்ட நானும் வரேன்னு பிடிவாதமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஜியா அப்போ காங்கு மயக்கம் தெளிஞ்சு ஏந்திரிச்சதும் ஹாலோ இடத்துக்கு போக ட்ராப்பர் கூட கிளம்புறாங்க ஐலின் வேற வழி இல்லாம ஜியாவையும் கூட கூட்டிட்டு போறாங்க உடனே ஐலின் முன்னாடி ஓடி வந்த பர்னி பாத்தியா வேலை முடிஞ்சதும் தனியா என்ன கைட்டி விட்டு போற பாத்தியா என்னையும் கூட கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்ன இப்ப அந்த வாக்கமிரியே நீ பெரிய கேக்குறான் அங்க பல ஆபத்துகள் இருக்கும்னு சொல்ல ஆபத்துல எனக்கு ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி இந்த டைமிங் சரியில்லைனாலும் டைமிங்கா செயல்படுவேன் ஒழுங்கா நானும் கூட வரேன்னு சொல்றான் பர்னி சரினு அவனையும் ஷிப்ல ஏத்துனதும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பயணத்துக்கு நீ வரனு பயமுறுத்துறாரு பைலட்டு அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு புரியாம முடிக்கிறாரு பர்னி அப்போ காங்கு கலவரமா சோம்பலம் முறிச்சிட்டு போர்ட்டல் மூலமா ஹாலோ எடுத்துக்கொள்ள போகுது பின்னாடியே ஷிப்ல நுழைஞ்ச ஐலின் கேங்கு மின்னல் வேகத்துல போகும்போது போது டிராப்பரு இந்த பயணத்தை ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஆனா பர்னி மரண பீதியில கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா ஹாலோ எடுத்துக்குள்ள நுழைஞ்சாலும் பீதியிலேயே தான் இருக்கான் பர்னி அங்க சுதந்திரமா ஓடிக்கிட்டு இருக்க காங்கு பின்னாடி போறாங்க ஐலின் கேங்கு அப்போ பயம் குறைஞ்சி இந்த இடத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு பர்னி இவங்க பக்கத்துல பறக்கிற மான்ஸ்டர் பறவைங்களுக்கு மத்தியில பறக்கிறதுக்காக ஷிப்போட தோற்றத்தையே மாத்திக்கிறாங்க இது இப்படி இருக்க காட்ஜில்லா அணுமின் நிலையத்தை தாக்கிட்டு இருக்குன்னு தகவல் வருது உடனே மொனர்க்க சேர்ந்தவங்க படைகளை அனுப்பி அதை தடுக்கலாம்னு பார்த்தா அணுமின் நிலையத்தில் இருக்க மொத்த சக்தியையும் உறிஞ்சி சுத்து ஃபைட்டர் ஜெட்ஸை தெரிவிக்க விடுது காட்ஜில்லா அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பெஷல் ஆன உடம்புல இருந்து அணு கதிர்விச்ச வெளியேத்தி எல்லாத்தையும் தெறிக்க விடுது இத பத்தி ஹாலோ இயரத்துல பார்த்தா தகவல் தொடர்பு அறிந்து போது சரி ஹாலோ இயரத்துல இருக்க பேசிக்கலாம் ரண கொடூரமா இந்த இடத்த யாரோ சதச்சு வச்சிருக்காங்க சதஞ்சு போன ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்து இது மூலமா யார் இதை சதைச்சானு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு அப்போ <laughs> பக்கத்துல இருந்த மலை மேல காங்கோட கைத்தடம் போலவே ஒன்னு கவனிச்சு இதை தான் செஞ்சிருக்குமான்னு கேக்குறாங்க நிச்சயமா இதை நம்ம காங்கு செஞ்சிருக்காது வேற ஏதோ ஒண்ணுதான் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஐலின் அப்போ உடனே இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு ட்ராப்பர் ஆனா காங்கு அதோட கோட்டைக்குள்ள பூந்து போன பார்ட்ல யூஸ் பண்ண கோடாலி ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு மலைக்கு கீழே உருவான புது பாதைக்குள்ள நுழையுது அங்க அந்த கோடாலி பயங்கரமா ஜொலிக்க தொடங்குது பக்கத்திலேயே காங்க போல இருக்க குரங்கோட எலும்பு கூடு இருக்குது அதை கவனிச்சு என்ன இது புது இடமா இருக்கேன்னு சுத்தி பார்க்க கிளம்புது காங்கு அந்த சமயம் புகைக்கு மத்தியில மிகப்பெரிய குரங்கோட உருவத்தை பார்த்து காங்கு அட்டாக் மோட்ல ரெடியா நிக்குது அது கிட்ட வர வரதான் குட்டி குரங்குன்னு தெரிஞ்சுக்குது உடனே கோடாலிய கீழே போட்டு அம்முளுட்டி யார் நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சதுக்கு கையை நீட்டுது காங்கு அந்த பயபுள்ளையும் அழகா அதை தொடர் நெருங்கிட்டு அப்புறம்தான் கடிச்சு கொதர ஆரம்பிக்குது இருந்து தெரிச்சு ஓடின குட்டி குரங்க விரட்டிட்டு போகுது காங்கு அப்போ பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல வர கோபா போல ஒரு மான்ஸ்டர் குரங்கு காங்க பார்த்து முறைச்சிட்டு நிக்குது அப்புறப்டா இன்னும் ரெண்டு மான்ஸ்டர் குரங்குங்க காங்குக்கு ஸ்பியர் போட்டு மடக்கி படுக்க வைக்கணுங்க இந்த கோபா மிகப்பெரிய எலும்பு துண்டுனால காங்கு அடிக்க வரப்போ கீழே இருந்த பாறாங்கல்ல எடுத்து ஒன்னு தடிச்சு பறக்க விட்டுருது காங்கு இன்னொன்னு கோபா மூலமாவே அடிக்க வச்சு தெரிக்க விடுது அப்புறப்டா கோபாவையும் அடிச்சு பறக்க விட்டு கெத்தா வரும்போது குட்டி குரங்கு காங்கு மூஞ்சில சீறி பாஞ்சு பிராண்டி தள்ளுது தலைவா அதை அமைதியா அடக்கி ஆளும்னு பார்த்தா பட்டுனு புடிச்சு கொசுபாட்டு போல சுத்து வச்சு அடிச்சு தள்ளுது பாரபட்சம் பார்க்காம ஒரு தள்ளிட்டு குட்டி குரங்க தூக்கி வீசிட்டு இன்னொன்னு சமாளிக்க வரப்போ தவறுதலா அடிவாரத்துல இருந்து கீழே விழுந்துருது ஆனா காங்கு அதை அழகா பிடிச்சி காப்பாத்திருது ஆனா மேனவ் வந்த மான்ஸ்டர் குரங்கு பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து காங்க குத்த வருது மௌனையனால இறக்கம் காட்டுறதே பெரிய விஷயம்டான்னு சொல்லி மறுபடியும் உதச்சி கீழே தள்ளுது காங்கு

அதுல ஒரு மான்ஸ்டரோட கண்ணை மட்டும் பார்த்து என்ன இதுன்னு பதறி போறாங்க அத டிராப்பர் கிட்டையும் அப்போ திடீர்னு போகுது இந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னதும் அந்த இடத்துல கொண்டு போய் ஷிப்பை இறங்கிட்டு எல்லாரும் இறங்கி நம்ம வீடியோ ஹாலோ பார்த்துக்கிட்டு இவங்க நேரா போனாலும் ஒரே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம்னு டிராப்பர் கண்டுபிடிச்சு சொன்னதும் பைலட்டு செம்ம கடுப்பாக்கி நாம ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கோம்னு கத்திக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு அவர் பக்கத்துல இருந்த மரம் பட்டுன்னு அவரை முழுங்கிருந்து என்னடா நடக்குது இங்கன்னு பர்னி கத்தும் போது அவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு இந்த உலகத்துக்கு வந்துட்டாலே நம்ம செத்தவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது தம்பி அடுத்து எங்க போனோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடணும் புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு ட்ராப்பர் ஏண்டா நம்ம கூட வந்தவன் செத்துட்டானேன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டீங்களான்னு புலம்பிட்டே வராரு பர்னி இது இப்படி இருக்க அணுசக்தியை உறிஞ்சி ஃபுல் பவர் ஏத்தன காட்ஜில்லா எல்லாம் கடலுக்குள்ள போகுது அது ஏன் இப்படி அணுசக்தியை உறிஞ்சி கடலுக்குள்ள போதுன்னு ஆராய்ச்சி பண்ண முன்னாருக்கு பனி பிரதேசத்துல வாழ்ற டியாமட்டுன்ற மான்ஸ்டர் அழிக்க போதுன்னு அந்த டியாமெட்டு தான் ஒட்டுமொத்த மின்காந்த சக்தியையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற மான்ஸ்டர்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை காட்ஜில்லா டியாமெட்டை அழிச்சிடுச்சுன்னா அது இப்ப இருக்கிறத விட பன்மடங்கு சக்தி பெருகிடும்னு சொல்றாங்க அந்த பக்கம் ஹாலோ மனிதர்கள் வாழ்ந்த தடையத்தை கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு சுத்தி பார்க்க போறாங்க ஐலின் கேங்கு அப்பதான் ஐவி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க நமக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதுல முந்தின பார்ட்ல வந்த மோத்ரா மான்ஸ்டரோட உருவத்தை செதுக்கி வச்சிருக்கிறத பார்க்கும்போது ஒரு மின்மினி பூச்சி கல்லு மேல வந்து உட்காருது அந்த கல்ல ஜியா தொட்டதும் சுச்சி மாதிரி ஆக்டிவேட் ஆகி கீழே இருக்க வடிகால்கள்ல தண்ணி போக ஆரம்பிக்குது அதை பின்தொடர்ந்து போனா பச்சை கலர்ல ஜொலிக்கிற பகுதியை வந்து அடையிறாங்க அப்போ ட்ராப்பர் அதை தொட்டதும் நீல கலர்ல ஜொலிக்க தொடங்குது உடனே ஜியா முன்னாடி வந்து ஸ்கிரீன் மாதிரி இருக்க அந்த திரையை விளக்குனதும் பயங்கரமா ஒளி அடிக்குது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா இன்னொரு உலகமே தெரியுது இது எல்லாத்தையும் கூட வந்தபார்னி பர்னி ஜாலியா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு உள்ள ஜியா வரைஞ்ச மூணு கூர்மையான மலைகளை போலவே இருக்கிறத பார்த்து ஐலின் ஆச்சரியப்படுறாங்க இங்க தான் நமக்கு தகவல் வந்திருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் உள்ள போறாங்க அதே சமயம் பலதரப்பட்ட மான்ஸ்டர்கள் வாழ்ற காட்டு பகுதியில குட்டி குரங்கு காங்க கூட்டிட்டு போகுது அதை பார்த்தும் கொஞ்சம் கூட பயப்படாம வர காங்க கவனிச்சு ஒரு ஆத்து பக்கம் வந்து ஜாலியா அதுல குதிச்சு தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கு குட்டி குரங்கு சரின்னு காங்கும் அந்த ஆத்துல இறங்கி தண்ணிய குடிக்கும்போது பின்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வர்றத பார்த்து குட்டி குரங்கு நைசா நழுவிடுது பயவுள்ள பக்காவா ஸ்கெட்ச் போட்டு காங்க கோத்து விட்டு எஸ்கேப் ஆகுது பாத்தீங்களா சரி கதையை கவனிப்போம் உள்ள இருந்து பாம்பு மாதிரி வந்த டிராகன் மான்ஸ்டர் காங்கை சுருட்டி பிடிச்சி இழுத்துட்டு போகுது அது கூட தலைவன் சண்டை போடுற கேப்பில் குட்டி குரங்கு தப்பிச்சு ஓடுது ஆனால் ரெண்டே நிமிஷத்தில் அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சு கோடாலியை தூக்கி கரெக்டாக வீசி குட்டி குரங்கை மடக்கி பிடிக்குது அங்க ஆத்து மான்ஸ்டரோட தலையை கொண்டு வந்து போடுது அதை பார்த்து தடுக்கி விழுந்தாலும் தலைவங்கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுது குட்டி குரங்கு ஒரு இடத்துல வஞ்சர மீன் மாதிரி துண்டு போட்டு இருக்கு காங்கு அதை பார்த்த குட்டி குரங்குக்கு ஒரு பீச பிச்சு கொடுத்ததும் வாங்கி சாப்பிட முடியாம நிக்குது சரி சாப்பிட்டா சாப்பிடு இல்லன்னா பட்னி கடைன்னு சொல்லிட்டு அந்த துண்டை தூக்கி வீசுது காங்கு உடனே குட்டி குரங்கு அதை எடுத்து அழகா சாப்பிட்டு சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு காங்கு பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீர்மூழ்கி கப்பல் மூலமா காட்ஜிலா என்ன பண்ணுதுன்னு கண்காணிக்க வராங்க மொனார் காலுங்க அப்போ அட்டாமிக் பிரத்தை வெளியேற்றி டியாமெட் மான்ஸ்டரை வெளிக்கொண்டு வருது பிங்க் கலர்ல இருக்க தண்ணி டிராகன் போல உடம்பு அணு கதிரி வச்சு இருக்கிறதுனால பிங்க் கலர்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அழகா காட்ஜில்லாவை சுத்து போட்டு மடைகி பிடிக்கலாம்னு பாக்குது ஆனா பல மான்ஸ்டர்களை பார்த்த காட்ஜில்லா அதோட சதையை கடிச்சு துப்புது உடனே செம்ம கடுப்பாகி வெறித்தனமா கத்துது அப்புறப்டா காட்ஜிலாவோட தலையை புடிச்சு கடிச்சதும் தலைவ அமைதியா உட்கார்ந்துருக்காப்புல ஆனா டப்புனு அட்டாமிக் பிரத்த வெளியேத்தி டியாமட்ட சப்பையா போட்டு தள்ளுது காட்ஜில்லா ரெண்டு நொடியில சண்டையை முடிச்சு டியாமட்டோட தலையை துப்பிட்டு உள்ள போகுது அதை பின்தொடர்ந்த நீர்மூழ்கி கப்பல் பயங்கரமா லீக் ஆக தொடங்குது இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாரும் முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அதே சமயம் ஆலோ இடத்துல இருக்க ஐலின் கேங்கு சிக்னல் யார் கொடுத்தானு தேடி வரும்போது நம்மள தவிர இங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்றா ஜியா அவங்கள சமாளிக்க ட்ராப்பர் கத்தியை எடுத்ததும் பட்டுன்னு இங்க இருக்க பழங்குடி மக்கள் ஈட்டியால சுத்து போட்டு நிக்கிறாங்க அதுல ஒரு பொம்பளை ஜியாவை பார்த்து இவன் சேர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க அங்கதான் கண்ணாடி போல இருக்க பிரமிடுகளை பார்த்து மெய் செலுத்து போறாங்க ஒட்டு மொத்தமா அழிஞ்சுதான் நினைச்ச ஐவி பழங்குடி மக்களே இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட ராணி முன்னாடி வந்து ஜியாவை மட்டும் அழைச்சிட்டு வர சொல்றாங்க உடனே ஒரு பாட்டிமா ஜியாவை கூட்டிட்டு போகும்போது ஐலின் அவங்கள தடுக்கிறாங்க நீங்க பயப்படாதீங்க நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறா ஜியா அதை கேட்டு அமைதியா நிக்கிறாங்க ஐலின் அப்போ ராணி ஜியாவோட கையை தொட்டதும் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதனால ஜியா கூட வந்த மூணு பேரும் நல்லவங்கன்னு புரிஞ்சு அவங்கள விடுவிக்க சொல்றாங்க இவங்க எல்லாரையும் தகதகன்னு சொல்லிக்கிற பளிங்கு பாறை இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க இங்க தான் இவங்க உதவி வேணும்னு நமக்கு தகவல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு காட்டுறாங்க இதை வச்சு தான் நம்ம உலகத்துக்கு மான்ஸ்டர்களால வர ஆபத்துக்களை காட்ஜிலாவை விட்டு அழிக்க விடுறாங்க இப்ப புரியுது நம்ம பூமிக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் காட்ஜிலா எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஐலின் அதே சமயம் காங்க எலும்பு கூடு பாலத்தை தாட்டி கூட்டிட்டு போது குட்டி குரங்கு இங்க இன்னொரு அறைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பாறை மேல தண்ணிய ஊத்துனதும் அது ஜொலிக்க தொடங்குது இருட்டா இருக்க இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்குனதும் தரையில பொறிக்கப்பட்ட வார்த்தைகளை வச்சு ஹாலோ எரத்தோட வரலாற பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐலின் முன்னொரு காலத்துல ஹாலோ நம்ம உலகமும் ஒன்னா இருந்துச்சு இந்த இயற்கை சூழலுக்கு பாதுகாவலா டைட்டன்ஸ் தான் இருந்துச்சு மனிதர்களுக்கு பாதுகாவலா குரங்கு என வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுல ஒரு கொடூர குரங்கு பூமி ஆளணும்ன்ற வெறியில மற்ற குரங்குகளை தூண்டிவிட்டு யுத்தத்தை ஆரம்பிச்சது அப்போ காட்ஜிலா தான் அந்த கொடூர குரங்கை அடிச்சு துவம்சம் பண்ணி திரும்பவும் ஹாலோ இடத்துக்கு அனுப்பி விட்டுச்சு அந்த குரங்கோட பேரு ஸ்கார் கிங்னு சொல்றாங்க ஐலின் அதே சமயம் எரிமலைகள் சூழ்ந்த பகுதியில காங்க அழைச்சிட்டு வருது குட்டி குரங்கு அங்க மான்ஸ்டர் உருவத்தில் இருக்க மத்த குரங்குகள் எல்லாமே அடிமை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அதுல ஒண்ணு பாறைய தூக்க முடியாம கீழே விழுந்ததும் அடியால் குரங்கு அதை அடிச்சு தம்சம் பண்ணுது இத பார்த்து செம்ம கடுப்பான தலைவன் காங்கு அதை போட்டு பொலக வரும்போது குட்டி குரங்கு அதை தடுக்குது ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம முன்னாடி போய் வயசான குரங்கை தூக்கி விட்டதும் அடியால் குரங்கு சண்டைக்கு வந்து நிக்குது மாவனை யாருகிட்ட சீன் போடுறேன்னு சொல்லி ஒரே குத்துல அதை நாக் அவுட் பண்ணுது காங்கு அப்போ ரெண்டு மூணு அடியால் குரங்குங்க முன்னாடி போய் ஸ்கார்க் எங்க கிட்ட இதை பத்தி சொல்லுதுங்க சிவப்பு ரோமத்தோட எலும்பு குடு மாலையை போட்டுக்கிட்டு கலவரமா என்ட்ரிய கொடுத்த ஸ்கார்கிங் கெத்தா மேலே நின்று காங்க பார்த்துட்டு கீழே வருது அது நடந்து வரும்போது மத்த குரங்குங்கெல்லாம் அடி பணிஞ்சு உக்காருதுங்க ஆனா காங்கு மட்டும் அதை சட்டை பண்ணாம கெத்தா நின்னுகிட்டு இருக்கு ஸ்கார்கிங் காங்க சுத்தி பார்த்துட்டு அதோட வாயில இருக்க இரும்பு பல்ல கவனிச்சு இவன் என்னடா பல் டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கான்னு கைகொட்டி சிரிக்குது அதை பார்த்து மற்ற குரங்குகளும் கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்க அப்போ குட்டி குரங்கு கிட்ட வந்து அமைதியா இருக்க சொல்லி ஸ்கார்கிங் மிரட்டுது அதோட அம்மா குரங்கு முன்னாடி வந்து என் கெஞ்சி அதை எரிமலை குழம்புக்குள்ளி விட்டு வேடிக்கையா சிரிக்குது குட்டி குரங்கு அதை பார்த்து கதறி கத்துது இத கவனிச்ச காங்கு சம்ம கடுப்பாகி ஸ்கார்கிங்கு கூட சிகிச்சை செய்ய ரெடியா நிக்குது அப்புறம்தான் அதோட தோல்பட்டையில மாட்டிருந்த எலும்பு கூடு சவுக்கு எடுத்து வீச தொடங்குது ஸ்கார்கிங் அந்த எலும்பு சவுக்கோட முனையில கூர்மையான கிறிஸ்டல் இருக்கு அது மேலே படாத மாதிரி காங்கு பிடிச்சாலும் பட்டுனு இழுத்து கையில் மார்க்க போடுது ஸ்கார்கிங்கு உடனே அதிவேகமாக செயல்பட்டு காங்கு ஸ்கார்கிங்கை உதைக்கலாம்னு பார்த்தா எகிரி குதிக்கிற வித்தைகளை வச்சு காங்கை சமாளித்து கலவரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்கார்கிங்கு ஒரு கட்டத்தில் காங்கோட கையில் இருந்த கோடாலியை தள்ளி விட்டு எலும்பு சவுக்கால் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது ஸ்கார்கிங்கு அந்த சமயம் சிறப்பாக செயல்பட்ட காங்கு ஸ்கார்கிங்கை தூக்கி கிடாசுது உடனே அடியால் குரங்குங்கள்லாம் முன்னாடி வரப்போ ஸ்கார்கிங்கு அதுங்களை தடுக்குது என்னடான்னு பார்த்தா எரிமலை அருவிக்கு நடுவுல ஒரு பாறையை போடுதுங்க அதுல சங்கிலியை கட்டி ஐஸ் மான்ஸ்டரான ஷிமோவை வெளியேத்துதுங்க அப்போ ஸ்கார்கிங் அதோட எலும்பு சவுக்குல இருக்க கிறிஸ்டலை வச்சு இந்த ஷிமோவை கட்டுப்படுத்துது அப்ரப்டா காங்க தாக்க சொல்லி உத்தரவிடுது காட்ஜிலாவை போல இந்த ஷிமோ அணுக்கதிர் வீச்ச வெளியேத்தாம பனிப்புயல வெளியேத்துது அதை கோடாலியால தடுக்க முயற்சி பண்ணுது காங்கு ஆனா சிம்மோவோட சக்தி அதிகமாக இருக்கிறதால கோடாலி பறந்து போகுது அடுத்து காங்கோட கையை உறைய வச்சிருது அதை சரி பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ள மறுபடியும் தாக்க சொல்லி உத்தரவிடுது ஸ்கார்கிங் வேற வழி இல்லாம ஷிமோ புல் சக்திய பயன்படுத்தி அட்டாக் பண்றப்போ குட்டி குரங்கு காங்கு தப்பிக்கிறதுக்கான வழியை காட்டுது அப்புறப்டா ஷிமோவோட தாக்குதல்ல சிக்காம சந்துக்குள்ள பூந்து ஓடுது காங்கு அதை விரட்டி பிடிக்க சொல்லி மொத்த குரங்குக்கும் உத்தரவிடுது ஸ்கார்கிங் அதுங்கெல்லாம் கொல கொடூரமா துரத்திட்டு ஓடுதுங்க அப்போ ஸ்கார்கிங் காங்கு தூக்கி போட்டு போன கோடாலியை தூக்கிட்டு கலவரமா கத்துது இங்க ஸ்கார்கிங் தாக்குதல் பண்ணுச்சு இப்போ மறுபடியும் அதை விடுவிக்க போயிருக்கு அந்த இருந்து ரெண்டு உலகத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க காட்ஜிலாக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க அதனாலதான் இப்ப பவரை ஏத்துறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காட்ஜில் உதவி பண்ண போறது ஒரு சின்ன பொண்ணுதான் செதுக்கி வச்சிருக்காங்க அது வேற யாரும் இல்ல நம்ம ஜியா தான் சொல்றாங்க இந்த பக்கம் ஒத்த கையை பயன்படுத்த முடியாம தப்பிச்சு ஓடின காங்கு அடியால் குரங்குங்களை சமாளிக்க ஏற்கனவே செட் பண்ணி வச்ச டிராப்புகளை பயன்படுத்துது ஃபர்ஸ்ட் ஒன்னுத்த பாறாங்கல்ல மோத விட்டு செதற விடுது அடுத்து ஒன்னுத்த பொதக்குழியில தள்ளிவிட்டு விட்டு கலவரம் பண்ணுது கடைசியா வந்த அஞ்சு குரங்குகளையும் சமாளிக்க முனைக்கு போய் நின்னுட்டு கீழே இருக்க கிளை மேல காலை வச்சா மேலே இருக்க பாறாங்கற்கள் விழுற மாதிரி செட் பண்ணி வச்சதுனால ரெடியா நிக்குது ஆனா முன்னாடி வந்த கோபா குரங்கு அந்த கிளைய கவனிச்சு அழகா அதை தாண்டி வருது வேற வழி இல்லாம காங்கு ஒத்த கையால சண்டை போட ரெடியா நிக்கும் போது மேல இருக்க மொத்த பாறைகளும் சரிஞ்சு விழுது உடனே கோபா மத்த நாலு குரங்குகளையும் இழுத்து போட்டு இது அடியில பதுங்கிருது சரி எப்படி இந்த பாறங்கள்ல விழுந்துச்சுன்னு பார்த்தா குட்டி குரங்கு வந்து கலவரமா நெஞ்சு தட்டிட்டு நிக்குது பயமுள்ள காங்கோட கூட்டாளின்னு சொல்லிக்கிறதுல பெருமைதான் பாத்தீங்களா தலைவனுக்கு ஒத்த கையை பயன்படுத்த முடியாதுன்றதுனால இன்னொரு கையை பிடிச்சு கூட்டிட்டு போகுது குட்டி குரங்கு காங்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுது அதே சமயம் காட்ஜில் பகுதியில உக்காந்து ஏத்திக்கிட்டு இருக்கு இது இப்படி இருக்க ஜியா அவங்க மக்களோட சந்தோஷமா இருக்கிறத கவனிச்சு இருந்தா இவளை தத்தெடுக்க முடிவு பண்ணும் போது எதுக்காகவும் விட்டு கூடாதுன்னு முடிவு ஆனா இப்போ அவளோட சந்தோஷத்துக்காக நான் அவளை விட்டு கொடுக்க தான் இருக்கேன்னு சொல்றாங்க அதே போல இந்த பழங்குடிகள் பாறங்கள்லேயே தூக்குறத வீடியோ எடுத்த பெர்னி கிட்ட இவங்க இருக்கிறது மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உடனே இவங்களை அழிச்சிடுவானுங்க உனக்கு இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் ட்ராப்பர் அப்போ சங்கு சத்தம் கேட்டு இந்த இடத்துக்கு வர கதவை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திறக்குறாங்க யாருடா வரன்னு பார்த்தா குட்டி குரங்கு காங்கு கூட்டிட்டு வருது அதை கவனிச்சு என்னப்பா காங்கோட மினி வருஷன் வந்திருக்குன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இத தூரத்துல இருந்து பாத்துருது கோபா குரங்கு அப்போ உள்ள வழி தாங்க முடியாம கீழே விழுந்துருது காங்கு அதை பார்த்து வருத்தப்பட்ட ஜியா கிட்ட ஒத்த விரல காட்டுது ஜியா அத அக்கறையோட தொட்டு பார்க்கறா அவகிட்ட எனக்கு சீக்கிரம் சரியாயிடும் கவலைப்படாதேன்னு சொல்லுது காங்கு ஆனா ஜியா கதறி அழுதுகிட்டு இருக்கா சரி காங்கை குணப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு ட்ராப்பரு அதே சமயம் கோபா ஓடி போய் இவங்க போன இடத்த பத்தி கிட்டே சொல்லிடுது அப்புறப்டா சீம மேலே ஏறி உட்காந்து படைகளை திரட்டிட்டு போகுது ஸ்கார்கிங்கு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பவரை ஏற்றி முதுகில் இருக்க தகடுகள் எல்லாமே பிங்க் கலரில் மாற்றின காட்ஜிலாவை பார்த்து மொனாருக்கு பதறி போறாங்க இவ்வளோ சக்தியை வச்சு இது என்ன பண்ண போது தெரியலையேன்னு கவலைப்படுறாங்க இந்த பக்கம் காங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அதோட கைய செயல்பட வைக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஸ்பேர் பார்ட் இருக்கேன்னு சொல்றாரு டிராப்பரு செதஞ்சி போன பேஸில் நம்ம உருவாக்கிற செட்டப் உடனே எடுத்துட்டு வானு சொல்றாங்க ஐலின் அப்புறம்தான் அங்க போய் ட்ரோன் மூலமா இரும்பு கையை எடுத்துட்டு வர்றாரு டிராப்பரு அதை கீழே போட்டதும் அயன்மேனோட கை போல பக்காவா காங்கோட கையில போய் அட்டாச் ஆயிடுது அப்போ இடத்தை நெருங்கி பார்த்து உடனே தகவல் சொல்ல கிளம்பி வருது குட்டி குரங்கு இந்த பக்கம் இரும்பு கை மாயாவியா மாறின காங்கு கையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டாலும் ரெண்டாவது வாட்டி கைய மேல தூக்கி கீழே ஓங்கி குத்தி கலவரம் பண்ணுது அதை பார்த்து ஜியா மொத கொண்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ குட்டி குரங்கு ஓடி வந்து விஷயத்த சொன்னதும் காங்கு கடுப்பாவுது ஜியா அது உனக்கு உதவி செய்ய பழைய நண்பனை கூட்டிட்டு வான்னு சொன்னதும் கலவரமா ஓடுது காங்கு அவகிட்ட என்னமா சொன்னன்னு ஐலின் கேட்க காட்ஜிலாவை அழைச்சிட்டு வர சொன்னேன்னு சொல்றா அதை கேட்டு காங்கால மட்டும்தான் காட்ஜிலாவை இங்க வர வைக்க முடியும்னு சொல்றாங்க ஐலின் இங்க இருந்து கலவரமா ஓடி போன காங்கு ஈஜிப்ட்ல இருக்க பிரமிடுக்கு பக்கத்துல ஒரு போர்ட்டல ஓபன் பண்ணி வெளியே வருது அதே மாதிரி மலை உச்சில ஏறி நின்ன காட்ஜில்லா கலவரமா கத்துது இங்க காங்கு வெறித்தனமா கத்துற சத்தம் கேட்டு வேகமாக நீந்தி வருது அதே சமயம் மோத்ராவை எழுப்புறதுக்காக ஜியாவுக்கு பொட்டு வச்சு மேல அனுப்பி விடுறாங்க அவ மேலே போய் மோத்ரா மேலே கைய வச்ச உடனே பிரகாசமா ஜொலிக்க தொடங்குது பக்கத்துல இருந்த ஜியாக்கு நன்றி சொல்லிட்டு போர்ட்டல் மூலமா வெளியே போக பறந்து போகுது அதே போல இவங்க பங்குக்கு உதவி செய்ய எல்லாரும் ஒட்டுமொத்தமா கிளம்பி போறாங்க அந்த பக்கம் பிரிட்ஜ் எல்லாம் பேத்துக்கிட்டு வந்த காஜில்லா காங்க பார்த்ததும் கண்ணு மண்ணு தெரியாம ஒரு ஸ்பியரை போட்டு அட்டாக் பண்ணுது தலைவன் பொறுமையாயிரு நாம உள்ள போய் சண்டை போட வேண்டிய எதிரி வேற ஆளுன்னு சொல்றதுக்குள்ள காட்ஜில்லா அட்டாக் மோட்ல இறங்கி காங்க தாக்கிட்டு இருக்கு அது கண்ணுல மண்ண தூவி விட்டாலும் அடங்கா பிடாரி மாதிரி காங்க தாக்குறதுலயே மும்முரமா இருக்கு மேலே ஏறி அது தலைய புடிச்சாலும் தூக்கி வீசி காங்கோட தலைய நசுக்க முயற்சி பண்ணது காட்ஜில்லா இதுக்கு மேல சமாதானமா போனா சரிபட்டு வராதுன்னு சொல்லி இருவு கையை பயன்படுத்தி ஒரே குத்துல காட்ஜில்லாவை பறக்க விடுது காங்கு அப்ரப்டா படுகு போட்ட காட்ஜிலா மூஞ்சிலிய பல தடவை குத்தி மட்டையாக்குது கலவரமா அதோட வாழை புடிச்சு போர்ட்டல்குள்ள இழுத்துட்டு போகுது காங்கு ஆனா அட்டாமிக் பிரத்த பயன்படுத்தி காங்கை போட்டு தள்ள முயற்சி பண்ணது காட்ஜில்லா அது மேலே படாத மாதிரி காங்கு எஸ் ஆனாலும் அடிச்சு படுக போட்டு நெஞ்சிலேயே மிதிக்குது காட்ஜில்லா அப்ரப்டா அட்டாமிக் பிரத்த பயன்படுத்தி காங்கை போட்டு தள்ள வரும்போது மோத்ரா வெளியே வருது காட்ஜில்லாவை தடுத்து சமாதானமா இருக்கடா செல்ல குட்டிங்களான்னு சொல்லுது அது கூட வந்த ஜியா மூணு மான்ஸ்டர்களையும் அமைதியா நிக்க வைக்கிறா அப்போ காட்ஜில்லா மட்டும் வெறித்தனமா கத்துது அதே சமயம் கீழே இருக்க ஐவி பழங்குடியோட உதவியால புவியீர்ப்பு விசையை கட்டுப்படுத்துற திரவத்தை ஊத்தி பிரமிட ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்றாங்க ஐலின் கேங்கு அதுக்குள்ள ஸ்கார்கிங் உள்ள பூந்து சிம்மம் உதவியோட ரெண்டு பிரமிடையும் மோதாத அளவுக்கு உரைய வச்சிருது அந்த சமயம் ஸ்பேஸ் இப்ப மூலமா குட்டி மான்ஸ்டர் பறவைகளை கூட்டிட்டு வந்து ஸ்கார்கிங் மேலே ஏவி விடுறாரு ட்ராப்பர் இந்த கேப்ல அங்க இருக்க எல்லாரையும் ஸ்பேஸ் இப்ல ஏத்திட்டு பறந்து போறாரு அந்த சமயம் போர்ட்டல் மூலமா வந்த காட்ஜிலாவும் காங்கும் வெறித்தனமா ஸ்கார்கிங்க போட்டு தள்ள ஓடி வருதுங்க அதுவும் தலைவன் காங்கு காட்ஜிலா மேல ஏறி உக்காந்துக்கிட்டு டாக்டிங் போட ரெடியா ஸ்கார் ஸ்கார்கிங்கு சிம்ம மேல ஏறிக்கிட்டு வருது இந்த நாளும் எகிரி ஒன்னோடு ஒன்னு அடிச்சுக்கிட்டு மங்கம் வாழ்றதுக்கு முன்னாடி இந்த ஹாலோ இடத்துல புவியீர்ப்பு விசைய கட்டுப்படுத்துற ரெண்டு பிரமிடும் ஒன்னோடு ஒண்ணு மோதிக்குதுங்க அதனால கண்டமேனிக்கு எல்லாம் பறந்து போதுங்க காட்ஜில்லா அந்த இடத்துல பறக்கும் போதே அடியால் குரங்குகளை அடிச்சு துவம்சம் பண்ணுது அடுத்து நேரா போய் சீமோ கூட வெறித்தனமா மோத ஆரம்பிக்குது அதே ஸ்கார் கிங்கும் காங்கு கூட மோத ஆரம்பிக்குது தலைவன் இந்த வாட்டி இரும்பு கையை வச்சிருக்கிறதுனால ஸ்கார்க்கு இங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ கோளாறு ஏற்பட்ட ஸ்பேஸ் இப்ப தாக்க வருதுங்க அடியாள குரங்குங்க அதுங்க மேல வலைய வீசி சுருட்டி படுக்க வைக்குது மோத்ரா அப்போ காங்கு ஸ்கார்க்கு இங்க போட்டு பொல பொலன்னு புழக்க வரும்போது அடியாள் குரங்குங்க வந்து அட்டாக் பண்ணுதுங்க ஆனா தலைவனுக்கு தோல் கொடுத்த குட்டி குரங்கு பாறைகளை வீசி அடியாள் குரங்குங்களை பறக்க விடுது இன்னொரு பக்கம் சீமோ காட்ஜிலாவை உரைய வச்சதும் மோத்ரா வந்து அது வாயிலே வலைய விடுது உடனே சகஜ நிலைமைக்கு திரும்பின கார்ஜில்லா சீமோவை தாக்குது அப்போ கோபா குரங்கு குட்டி குரங்கு பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கு சரியான டைமிங்ல இந்த புவி ஈர்ப்பு விசை திரும்பி வந்ததும் கோபா குரங்க உதச்சி கீழே தள்ளிடுது குட்டி குரங்கு ஆனா ஸ்கார்கிங் போர்ட்டல் வழியா மனிதர்கள் வாழ்ற உலகத்துக்குள்ள நுழையுது பின்னாடியே காட்ஜில்லாவும் ஷீமாவும் நுழைய காங்கு கோடாலி ஆயுதத்தை விட்டு போர்ட்டல் வழியா வெளியே போயிடுது அப்போ உள்ள ஏடகுடமா சுத்திக்கிட்டு இருந்த ஸ்பேஷிப்ப பக்கவா புடிச்சு நிறுத்தி வைக்குது மோத்ரா இங்க என்ன நடக்குதுனே தெரியாம நம்ம உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பீச்சில் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கடல் அலைய உரைய வச்சு கலவரமா என்ட்ரிய கொடுக்குது ஸ்கார்கிங் அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அதை பார்த்து அலறி ஓடும் போது வெறித்தனமா கத்துது அதோட எலும்பு சங்கிலியில இருக்க கிறிஸ்டல் மூலமா சீமோவை கட்டுப்படுத்தி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ண வைக்குது அந்த சமயம் வெளியே வந்த காங்கு ஸ்கார்க்கிங்கை அடிச்சு தள்ளிட்டு பொழகிறதுக்கு போது அடுத்து வந்த காட்ஜிலா சீமோவை தாக்கிட்டு இருக்கு காங்கோட ஒரு குத்துலயே ஸ்கார்கிங்கோட பல்லு பறந்து போது ஒரு பக்கம் சீமாவை சமாளிக்க முடியாம காட்ஜில்லா திணறுது காங்கு பொதுமக்களுக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம ஸ்கார்கிங்க சமாளிக்கிற வேலையை பாக்குது அப்போ குட்டி குரங்கு காங்கோட கோடாலியை தூக்கிட்டு போர்ட்டல் மூலமா நம்ம உலகத்துக்கு வந்துருது வெளியே காட்ஜில்லாவை பறக்க விட்டதுனால சீமாவும் ஸ்கார்கிங்கும் சேர்ந்து காங்க பொலந்து தள்ளுறாங்க சீமோ காங்க கடிச்சு தூக்கி வீசிட்டு பனிப்புயலால தாக்குது அதை இரும்பு கை மூலமா தடுத்துக்கிட்டு இருக்கு காங்கு அப்போ காட்ஜில்லா அட்டாமிக் பிரத்தால ஸ்கார்கிங்க தாக்குது அது மேல பட்டா பொசுங்கிருவோம்னு தெரிஞ்ச ஸ்கார்கிங் அங்கேயும் இங்கேயும் எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ எலும்பு சவுக்க பயன்படுத்தி காட்ஜிலா வடக்கலாம்னு பார்த்தா அதையும் பிச்சு போட்டுருது காட்ஜில்லா அதுல இருந்து கிறிஸ்டலை எடுக்க காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரத்துல சிக்காம சிறப்பா ஓடி வருது ஸ்கார்கிங் போன வாட்டி காங்கு பில்டிங் விட்டு பில்டிங் தாவி எஸ் மாதிரியே இந்த வாட்டி ஸ்கார்கிங் எஸ் ஆகி கிறிஸ்டலை எடுத்துருது அப்போ காட்ஜிலா அட்டாமிக் பிரத்தால சீமாவை தாக்கி ஸ்பியர் போட்டு இழுத்துட்டு போகுது காங்கு மறுபடியும் ஸ்கார்கிங் கூட சண்டை செய்யறதுக்கு முன்னாடி கிறிஸ்டலை எடுக்க முயற்சி பண்ணுது அப்போ பின்னாடியே வந்த ஸ்கார்கிங் காங்கோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிது அந்த சமயம் தெரியா கோடாலி எடுத்துட்டு வந்த குட்டி குரங்கு கிறிஸ்டலை ஓங்கி அடிச்சு தெறிக்க விடுது அதனால கட்டுப்பாட்டுல இருந்த சீமோ விடுதலை அடையுது இதனால செம்ம கடுப்பான ஸ்கார்கிங் குட்டி குரங்க பிடிச்சி அடிக்கலாம்னு வரும்போது யார் மேலடா கை வச்சுன்னு சொல்லிட்டு எகிரி வந்த காங்கு ஒரே குத்துல ஸ்கார்கிங்க பறக்க விடுது அதை பிடிச்சி காட்ஜிலா பக்கம் தூக்கி வீசினதும் வாழால சொலட்டி அடிக்குது தூக்கி போட்ட பால் போல திரும்பி வந்த ஸ்கார்கிங்கோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்குனதும் ஷீமோ சக்தியை பயன்படுத்தி ஸ்கார்கிங்க உரைய வச்சிருது அதை பிடிச்சி எகிறி தூக்கி பெரிய ஸ்டோக்ஸ்லாம ஒன்னு போட்டு நர நரன்னு குத்தி தெரிக்க விடுது காங்கு யுத்தத்துல ஜெயிச்சுட்டோம்னு காங்கு வெறித்தனமா கத்துனதும் நாம ஒன்னா சேர்ந்தா ஒருத்தனாலையும் அசைக்க முடியாதுன்னு கண்ணை காட்டிட்டு வானத்தை நோக்கி அட்டாமிக் பிரத்தை தெரிக்க விடுது காட்ஜில்லா அதை பார்த்த ஷீமோ காங்கு குட்டி குரங்கு எல்லாமே வாயை உலகுதுங்க கீழே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது

மற்ற குரங்குகள்லாம் இந்த மூணுத்தையும் பார்த்து வெறித்தனமா கத்துறதோட படம் முடியுது இது மான்ஸ்டர் வர்ஸோட நாலாவது பாகம் இதுக்கு முந்தின பாகங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்க அப்பதான் கதை புரியும் படம் சும்மா சொல்லக்கூடாது வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க ஒரே ஒரு ஏமாற்றத்தக்க விஷயம் என்னன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் இல்ல சோ அடுத்த பார்ட்டி எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது வந்தாதான் தெரியும் சோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்சப்பை தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசா வரவங்க மறக்காம பிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக்க நன்றி நண்பர்களே